வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாரியோட பிளவுஸ் பீட்டில் தான் இந்த பட்டுப்பாடை சட்டை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். 0 to 3-4 மாத குழந்தைங்களுக்கு இந்த பட்டுப்பாடை சட்டையோட அளவு கரெக்டாக இருக்கும். பட்டுப்பாவடையோட சட்டை கட் பண்ணுறதுக்கு லைனிங் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கிளாத் மார்க் பண்ணுறதுக்கு கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சட்டையோட உயரம் 11 இன்ச் எடுத்துக்கோங்க. கழுத்தோட அகலம் 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. கழுத்தோட இறக்கம் 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. கழுத்தோட அகலம் 1.5 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஆம்கோல் 4 இன்ச் எடுத்துக்கோங்க. மார்பு சுச்சளவு 6 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க ஆம்கோல் வரைகிறதுக்கு. இடுப்பு 5.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் கொடுத்து லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக பென் பண்ணி வரைங்க. ஆம்கோல் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நெக்குக்கு வி நெக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இதில் இந்த சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணுங்க. பேக் நெக் வந்து நம்ம ரவுண்ட் நெக் கொடுக்க போகிறோம். பேக் நெக் கட் பண்ணுறதுக்கு கழுத்தோட அகலம் 1.5 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இறக்கம் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே நம்ம இப்போ லைனிங் கட் பண்ணிட்டோம். இந்த லைனிங்கை வச்சு ஒரிஜினல் பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தை இந்த மாதிரி 4 மடி போகிற மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த ரெண்டு ஃபோல்டிங் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சு சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி விட்டு கட் பண்ணுங்கள். நெக்குக்கு மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். அப்படின்னா தான் நமக்கு அடித்து திருப்புறது கரெக்டாக வரும். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த சட்டை பிட்டோட இன்னொரு சைடில் நம்ம வந்து பாவடைக்கு கட் பண்ண போகிறோம். பாவாடையோட உயரம் 10 இன்ச்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தனியாக இந்த பிசுரை தனியாக கட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வந்து இடுப்போட சுச்சளவு வந்து 14 இன்ச் வருது. அதோட 2 மடங்கு நம்ம எடுக்கணும். 14 × 2 அப்போ 28 இன்ச் வருது. இந்த கிளாத் வந்து 2 மடிப்பாக இருக்குது. கரெக்டாக 28 இன்ச் அகலம் எடுத்திருக்கோம். இதுக்குள்ளே லைனிங் வைக்கிறதுக்கு அதே அளவில் எடுத்திருக்கோம். உயரம் மட்டும் கம்மி பண்ணியிருக்கோம். உயரம் 8 இன்ச் எடுத்திருக்கோம். பாவடைக்கு மேலே பட்டி வைக்கிறதுக்கு அகலம் 3 இன்ச் எடுத்திருக்கோம். உயரம் 17 இன்ச் எடுத்திருக்கோம். இடுப்பு சுச்சளவு 14 இன்ச்சோட ப்ளஸ் 2 இன்ச் சேர்த்துக்கோங்க. 17 இன்ச் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் 1 இன்ச் உள்பக்கமாக நம்ம மடிச்சுட்டு தையல் போடுவோம். அதுக்காக தான் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 2 லேயர் வர மாதிரி இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 மடக்கி 4 லேயர் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகலம் 5.5 இன்ச் எடுத்திருக்கோம். உயரம் 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். கையோட உயரம் 2.5 இன்ச். இப்போ ஸ்லீவ் வரைகிறதுக்கு இந்த இடத்துல 1 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வரைங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம்.
இந்த லைனிங்கை வச்சு சட்டையோட கிளாத்லையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாலு மடிப்பு வர மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த ஃபோல்டிங் சைடுக்கு மேலே இந்த ஸ்லீவை வச்சு கட் பண்ணுங்கள். இந்த சைடு வந்து ஓப்பன் சைடு, பாருங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்லீவு, பாவாடை, சட்டை மூணுமே இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சட்டையை தைக்கிறதுக்கு இந்த சட்டையோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கோட நல்ல பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட போகிறோம். ரெண்டு நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்குது. திருப்பும் போது மட்டும் ஊசி அந்த இடத்துல குத்திட்டு கிளாத்தை திருப்பிட்டு ரெண்டாவது தையல் போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ இந்த நெக்கோட கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு இந்த எண்டில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த கிளாத்தெல்லாம் ஒன்று போல் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு தையல் போட போகிறோம். திருப்பும் போது மட்டும் ஊசியை குத்திட்டு கிளாத்தை திருப்புங்க. பாருங்கள் நெக்கு தச்சு முடிச்சிட்டோம். இந்த கிளாத்தோட பின் பக்கத்தை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த ஷோல்டர் சைடு ஒன்று போல் இந்த மாதிரி பாதியாக மடக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கீழே 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து கீழே 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம தையல் போட போகிறோம். 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த சைடும் டாட் பிடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரெண்டு சைடுமே டாட் பிடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ பேக் சைடு தையல் போட போகிறோம். சட்டையோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கோட நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு தயிர் போடுங்க. ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ண மாதிரியே தான் ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும். இந்த மாதிரி தயிர் போட்டுட்டு இந்த கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. கழுத்தை சுற்றி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. கிளாத்தை நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தையல் போட போகிறோம். இப்போ இதை திருப்பிட்டு லைனிங்கை கிளாத்தோட ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க.
கொக்கி பெட்டி வீப்பெட்டி வைக்கிறதுக்காக இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கொக்கி பெட்டி வீப்பெட்டி வைக்கிறதுக்காக கொக்கி பெட்டி வைக்கிறதுக்கு 2 இன்ச் வர்ற மாதிரி இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. சட்டையோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிளாத்தோட நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு தையல் போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சுட்டு தையல் போடுங்க. சட்டையோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தையல் போடுறோம் கொக்கி பெட்டிக்கு. எண்டுலையும் ஒரு 1 இன்ச் அளவு வர்ற மாதிரி வச்சுட்டு உள் பக்கமாக மடக்கிட்டு தையல் போடுங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த கிளாத்தை உள் பக்கமாக இந்த மாதிரி திருப்பிட்டு 1 இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக மடக்கிட்டு தையல் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக மடக்கிக்கோங்க. வெளியில் வந்து 1.5 இன்ச் அளவு தான் தெரியணும். அந்த மாதிரி மடக்கிட்டு தையல் போடுங்க. இப்போ இந்த கிளாத்தையும் உள் பக்கமாக மடக்கிட்டு அந்த 1.5 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முடிக்கும்போது இந்த மாதிரி கிளாத்தை திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அந்த ரவுண்ட் ஷேப்பில். கொக்கி பெட்டி வச்சுட்டோம். இப்போ வீ பெட்டி வைக்க போகிறோம். வீப்பெட்டி வைக்கிறதுக்கு 2.5 இன்ச் அளவில் இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தை சட்டையோட கெட்ட பக்கத்துக்குள்ளே வச்சு தைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் 1 இன்ச் மட்டும் உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சு தையல் போடுங்க. சட்டையோட கெட்ட பக்கத்துக்கு மேலே வச்சு தையல் போடுறோம். கொக்கி பெட்டிக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தையல் போடணும். வீப்பெட்டிக்கு கெட்ட பக்கத்துக்கு உள்ளே வச்சு தையல் போடணும். எண்டிங்லேயும் அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு கிளாத்தை உள் பக்கமாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிட்டு நல்ல பக்கத்து சைடு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 1.5 இன்ச்க்கு இந்த மாதிரி மடக்கிட்டு 1 இன்ச் அளவு வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சு தையல் போட போகிறோம். ஃபஸ்ட் 1.5 இன்ச் மடக்கிக்கோங்க. அப்புறம் 1 இன்ச் அளவு கொக்கி வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க தள்ளி தள்ளி. இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு ஊசியை குத்திட்டு திருப்புங்க. ஒவ்வொரு டைமும் திருப்பும்போது ஊசியை குத்திட்டு தான் கிளாத்தை திருப்பணும். அப்படின்னா தான் கிளாத்து விலகாமல் இருக்கும். இதே மாதிரி எண்டு வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் அந்த வி வரணும். வீப்பெட்டி தச்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் கொக்கி வந்து இந்த மாதிரி மாட்டுற மாதிரி வரும். ஃப்ரண்ட்டில் எப்படி டாட் பிடிச்சோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் டாட் பிடிக்க போகிறோம். சட்டையை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. அந்த ஷோல்டர் கனெக்ட் பண்ணி ரெண்டாக மடக்கிட்டு 4.5 இன்ச் இறக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதிலிருந்து 4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இதே மாதிரி இந்த கிளாத்லேயும் டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே நம்ம டாட் பிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு
ஸ்லீவோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கோட நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு ஒரு கால் இன்ச் தள்ளி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. லைனிங்கை இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த இடத்துல தையல் போட போகிறோம். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு திருப்பும்போது ஸ்லீவ் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ லைனிங்கை உள் பக்கமாக திருப்பிட்டு ஒரு கால் இன்ச் தள்ளி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. லைனிங்கை இந்த ஸ்லீவோட கிளாத்தில் வச்சு தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்லீவை ரெண்டாக மடக்கி இந்த மாதிரி சென்டர் கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சென்டரும் ஷோல்டரும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு ஸ்லீவை ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி அந்த சைடில் உள்ள ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு சைடு ஓப்பன் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல 2.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட சுவிட்சளவு 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணிடலாம். இந்த மார்க் பண்ண வரைக்கும் மட்டும் போட்டுக்கோங்க தையல். இப்போ இந்த சைடு ஓப்பன் தைக்கிறதுக்கு இந்த இடத்துல 1.5 இன்ச் அளவுக்கு 2 மடி போகிற மாதிரி மடக்கிக்கோங்க. 1.5 இன்ச்க்கு கம்மியாகவே மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு தையல் போட போகிறோம். நம்ம மார்க் பண்ண வரைக்கும் தையல் போட்டுட்டு இந்த இடத்துல ஊசியை குத்திட்டு கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி ஸ்ட்ரைட்டாக தையல் போட போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு இந்த இடத்துலையும் அதே மாதிரி கிளாத்தை மடக்கிட்டு தையல் போடுங்க. பாருங்கள், சைடு ஓப்பன் தச்சு முடிச்சிட்டோம், நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி அந்த சைட்லையும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கீழே மடக்கி அடிக்க போகிறோம். 1.5 இன்ச்க்கும் கம்மியாக இந்த மாதிரி 2 மடி போகிற மாதிரி சுற்றி தையல் போட போகிறோம். இதே மாதிரி அந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டில் தையல் போட போகிறோம். அதே மாதிரி தான் 1.5 இன்ச்க்கும் கம்மியாக 2 மடி போகிற மாதிரி மடக்கிட்டு தையல் போடுங்க. பாருங்கள், சட்டை தச்சு முடிச்சிட்டோம். பாவாடை ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கிளாத் மட்டும் தனியாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு தையல் போடுங்க. ஏன்னா அதை நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக 1 இன்ச்க்கு நம்ம வந்து மடிப்பு வைக்க வேண்டாம். 1 இன்ச் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து தையல் போடுங்க. கொஞ்சம் தூரம் தையல் போட்டுட்டு கரெக்டாக 14 இன்ச் வருதான்னு டேப்பை வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே தையல் போடுங்க. நமக்கு வந்து இடுப்போட சுவிட்சளவு 14 இன்ச், அந்த அளவு நமக்கு தேவை.
எண்டில் கடைசி சுருக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி டேப்பை வச்சு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 14 இன்ச் வர்ற மாதிரி கிளாத்தை உள்ளே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு 1.5 இன்ச் அளவுக்கு சுருக்கு வச்சுருக்கோம். பாருங்கள் கரெக்டாக 14 இன்ச் கிடச்சிருக்கு. இப்போ இதில் லைனிங் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் கீழே இந்த மாதிரி 2 மடிப்பு வர மாதிரி மடக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு சுருக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாவாடையோட கெட்ட பக்கத்துக்கு மேலே லைனிங்கோட கெட்ட பக்கம் வர மாதிரி 2 கெட்ட பக்கமும் உள் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சு தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அதே அளவு தான் கிளாத் எடுத்திருக்கோம், ஸோ அதே மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. லைனிங் வந்து நம்ம அதே அளவு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இது சின்ன பிள்ளைங்கிறனால நம்மகிட்ட கிளாத் இருந்தது, அதனால் அதே அளவு எடுத்திருக்கோம். பெரியவங்கனால் கம்மியாக கூட எடுத்துகிட்டு கொஞ்சம் சுருக்கு கேப் விட்டு வச்சுக்கலாம். லைனிங் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் சைடு ஓப்பன் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் இந்த லைனிங்கை வந்து இந்த ஒரிஜினல் கிளாத்தோட ஃபஸ்ட் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் சைடு ஓப்பன் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல 2.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 இன்ச் அளவுக்கு 2 மடிப்பு வர மாதிரி மடக்கிட்டு தையல் போடுங்க. நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைட்லேயுமே இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே பட்டி வைக்கிறதுக்கு 3 இன்ச்சில் கிளாத் எடுத்துருக்கோம். பாவாடையோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிளாத்தோட நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு ஸ்டார்டிங்கில் 1 இன்ச்க்கு உள் பக்கமாக இந்த மாதிரி மடக்கிட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/4 இன்ச் கேப்பில் தையல் போடுறோம். எண்டிங்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள் பக்கமாக மடக்கிட்டு தையல் போடுங்க. இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு பின்னாடி திருப்பிக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கிட்டு அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கிட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளாத்தை இந்த மாதிரி ஒன்று போல் வச்சுட்டு தையல் போடுங்க. நம்ம வந்து இதில் வந்து கொக்கி தான் வைக்க போகிறோம், ஸோ இந்த ஓப்பன் வந்து நமக்கு வேண்டாம், தையல் போட்டுருங்க. ரோப் வைக்க போகிறீங்கன்னா இந்த இடத்துல தையல் போடாதீங்க, அது வழியாக தான் நம்ம ரோப்பை விட்டு எடுப்போம். அதுக்காக இப்போ இதுக்கு மேலேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரோப் வைக்க போகிறீங்கன்னா மேலே தையல் போட வேண்டாம், நம்ம கொக்கி வைக்க போகிறோம் அதனால மேலேயும் தையல் போட்டிருக்கோம். இந்த சைடில் உள்ள ஓப்பனையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே பட்டி வச்சு முடிச்சிட்டோம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிட்டு கிளாத் ஒன்று போல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணுங்கள்.
பாருங்கள் பாவாடை தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதில் கொக்கி வைக்கிறதுக்கு இந்த கொக்கி வந்து உள் பக்கமாக வைக்கணும். இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு தையல் போடுங்க. இது வந்து வெளிப்பக்கமாக வச்சு தையல் போடணும். இந்த பட்டியோட வெளிப்பக்கத்தில் வச்சு தையல் போடணும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சட்டையில் கொக்கி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. வீ பட்டிக்கு நேராக இந்த மாதிரி வச்சு வீக்கு நேராக இந்த குக்கியை இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸில் ஊசியை வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குத்தி எடுத்துக்கோங்க. குக்கியை இந்த மாதிரி உள்பக்கமாக விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம சட்டைக்கெலாம் எப்படி கொக்கி தைப்போமோ அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கீழேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.